மக்களே, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் உடைய செகண்ட் கேம்பஸ் தான் இந்த காலேஜ். இந்த காலேஜ் உடைய அலுமினி எம்ஐடின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா படித்த காலேஜ். அவர் படித்த ஹாஸ்டல்ல இருந்து தங்கியிருந்த ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அழகா ஒரு போர்டும் கூட வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட காலேஜ்ல உங்களுக்கு கவுன்சிலிங்ல என்ன கட் ஆஃப் இருந்தா காலேஜ் கிடைக்கும், லாஸ்ட் இயர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த காலேஜுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஏடிகே சேனல். ஐ எம் டிகே. எம்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஜென்ரல் சீட்டு, அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன், ஒகேஷனல் சீட், இதெல்லாம் சேர்த்து 719 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரில் 719 சீட்ல 719 சீட்டுமே ஃபில் ஆகி 100% ஃபில் ஆன காலேஜில் ஃபர்ஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 652 சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்து பர்சன்டேஜ் அலாட் பண்ணும்போது 52 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 15 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. டோட்டல் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 12 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதில் 652 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் சாய்ஸ் லிஸ்ட் போட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா 588 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் ரிமைனிங் இருந்து 61 சீட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. தேர்ட் ரவுண்டில் 3 சீட் தான் எடுத்திருக்கிறாங்க. அதை லாஸ்ட் 3 சீட், அந்த 3 சீட் வந்து என்ன கேட்டகரினா அது எஸ்சிஏ எஸ்டியில் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எஸ்சி ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரு. ரிமைனிங் வந்து இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு சீட் வந்து வேகன்சியாகவே இருக்கு. அவ்வளோ டிமாண்டான கோர்ஸ் அண்ட் தென் காலேஜ் தான் எம்ஐடி. எம்ஐடியில் மொத்தம் 12 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 12 டிபார்ட்மெண்ட்ல டாப் 5 டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், செகண்ட் வந்து அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், தேர்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபோர்த் வந்து எம்ஐடியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண 2 இயர்ஸ் ஆன ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், அடுத்தது 6வது, 7வது, 8வது என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் 6வது பிளேஸ்ல இருக்கு, 7வதுல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, 8வதுல புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. ஆல்ரெடி எம்ஐடியில் மெக்கானிக்கல் இருந்துச்சு, பட் அதை வந்து எடுத்துட்டு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 9வது பிளேஸ்ல ஏரோனாட்டிக்கல் இருக்கு, 10வதுல ஆட்டோமொபைல் இருக்கு, 11வதுல தான் ப்ரொடக்ஷன் இருக்கு, 12வதுல ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்கு. இது ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 12 டிபார்ட்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து சீட்ஸு, 652 சீட்ஸ் வந்து 3 ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 588 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் வந்து 61, தேர்ட் ரவுண்டில் 3 சீட் ஃபில் ஆகி 100% ஃபில் ஆச்சு. அதே மாதிரி 7.5 52 சீட் அவுட் ஆஃப் 52 ஃபில் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே சார், 15 சீட் அலாட் ஆயிடுச்சு. ஓகே சார், நான் வந்து எம்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய கட் ஆஃப் என்னவாக இருந்திருந்தா லாஸ்ட் இயரில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓசி கட் ஆஃப், ஓசியாக இருந்தீங்கன்னா 199, பிசியாக இருந்தீங்கன்னா 198.5, எம்பிசிஎம்க்கு 198, எம்பிசிக்கு 197.5. அதாவது 197.5லேருந்து 190க்குள்ளேயே, 199க்குள்ளேயே எம்பிசிலேருந்து ஓசி வரைக்கும் எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு. இதே எஸ்சியாக இருந்தீங்கன்னா கூட 193.5 முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏக்கு 188 கம்ப்ளீட் ஆயிருக்கு, எஸ்டிக்கு 179.5 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 197லிருந்து 198.5க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து எஸ்சியா இருந்தீங்கன்னா 190 கிடைச்சிருக்கு, எஸ்சிஏக்கு சீட் அலாட் ஆகல. அடுத்து வந்து எஸ்டிக்கு 175 கிடைச்சிருக்கு. மூணாவதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸுக்கு நீங்க வந்து 198.5 ஓசியில இருக்கணும், இதே பிசிக்கு 197.5, பிசிஎம்க்கு 197, எம்பிசிக்கு 196.5 கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 190.5, எஸ்சிஏக்கு 178.5 அண்ட் எஸ்டிக்கு 168.5 கிடைச்சிருக்கு. அடுத்ததா புதுசா வந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இதுல இன்னும் ஒரு பேட்ச் கூட வெளியே போகல, பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏடிஎஸ்ல அதிக கட் ஆஃப்ல கம்ப்ளீட் ஆகிற ஒரே காலேஜ் எம்ஐடி தான். உங்களுடைய ஓசி கட் ஆஃப் வந்து 198 கம்ப்ளீட் ஆயிருக்கு, பிசிக்கு 197, பிசிஎம் 196, எம்பிசி 197, எஸ்சிக்கு 188.5 அண்ட் எஸ்சிஏக்கு 187,
எஸ்டிக்கு 175.5 இருந்தால் தான் கிடைச்சிருக்கு ஏடிஎஸ். அடுத்தது அஞ்சாவதா இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஓசி இருந்தீங்கன்னா 198.97.5, ஓ பிசி 197, பிசிஎம் 196, எம்பிசி 196.5, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு 179.5 அலாட் ஆயிருக்கு. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல எம்ஐடி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 196 197 ரேஞ்சில் இருந்தா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு சீட்டு கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதே வந்து ஒரு 175 to 188 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடைக்க அதிக சான்சஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நல்ல ஃபேமஸான ஒரு கோர்ஸ் அப்படின்னா எம்ஐடியில் இந்த கோர்ஸ் சொல்லுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த கோர்ஸுடைய கட் ஆஃப் வந்து 193 to 195.5 இருந்தீங்க அப்படின்னா எம்பிசி பிசிஎம் பிசி ஓசி கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதே எஸ்சி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 180 to 174 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. அடுத்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்பிசி வந்து 193 ஓசி 195.5 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த பசங்களுக்கு சீட்டு கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. இதே வந்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 186.5 எஸ்சி கம்ப்ளீட் ஆயிருச்சு, எஸ்சிஏக்கு 164 கிடைச்சிருக்கு, எஸ்டிக்கு 138 சான்சஸ்ல லாஸ்ட் இயர்ல கிடைச்சிருக்கு. ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் இருந்தாலும் எம்ஐடி அப்படிங்கிற ஒரு நேமுக்காக இங்கேயும் வந்து ஹையஸ்ட் கட்டாக ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க. ஏபிஜே ஐயா வந்து படித்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஓசி பொறுத்த வரைக்கும் 195, பிசிக்கு 192.5, பிசிஎம்க்கு 191.5, எம்பிசிக்கு 191, எஸ்சிக்கு 185.54 கிடைச்சிருக்கு, எஸ்சிஏக்கு 159.5 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் அண்ட் ப்ரொடக்ஷன் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃபும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அதுபோக வீடியோடைய எண்டில் உங்களுடைய இந்த பிடிஎஃப் சீட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மெர்ச் பண்ணி அட்டாச் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எந்த காலேஜுடைய கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அது போக இந்த காலேஜுடைய ஸ்காலர்ஷிப்பு என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, காலேஜ் ஃபீஸ் என்ன, காலேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக ஒரு ரிவ்யூ போடுவோம். இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கு அப்படிங்கிறதா, இந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. மெயினாக என்ன காரணம்னா இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சாவே ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் ஆல் த பெஸ்ட், பாய்.